வணக்கம் மக்களே, நான் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் தமிழ் உள்ள கனவும் நடிகை அன்பு வணக்கங்கள். டே பௌர்ணமி இன்னைக்கு. ஸோ ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாக போகலான்னு பிளான் பண்ணி தான் நான் வந்து இடம்தான் ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பு. அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்ன ட்ரிப்னு. உங்களுக்கு இந்த மலை தெரியுதான்னு தெரியல. இதுதான் அந்த இடத்துக்கு நாம் போகிறோம். அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடத்தோட பேர் வந்து பருவத மலை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ப்ளாக். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் ஏறுறேன். அதுவும் கடல் மட்டத்துலேருந்து ஒரு 4500 அடி மேலே போய் தான் அந்த சிவனை தரிசிக்கணும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக போகிறேங்க இந்த வீடியோ. சேர்த்தியும் பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. பட்டையெல்லாம் போட்டு ஆசிரமத்தில் அவங்க வந்து ரெண்டு ரூட் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று கடலாடி ரூட்டு, இன்னொன்று தென் மகா தேவமங்கலம் ரூட்டு. ரெண்டு ரூட் இருக்குன்னாங்க. நாங்கள் போகிறது வந்து கடலாடி ரூட்டில் தான் போகிறோம். அந்த ஆசிரமத்தில் ஒரு சாமியார் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து 2.5 நேரத்தில் மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2.5 நேரத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அந்த உச்சியில் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம போக வேண்டிய இடம். சிவனை தேடி ஒரு பயணம். சரி, ஏன் பருவதமலை அப்படின்னா ரொம்ப நாளாக ஆசை பருவதமலை போகணுன்னு. மலைக்கெல்லாம் மலை, பருவதம்னால் மலை. ஸோ மலை, மலைக்கெல்லாம் மலை தான் பருவதமலைங்கிற பேர். இது ரொம்ப நானாக ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. பருவதமலை எப்படியாவது போகணும், நம்ம நினச்சாலாம் போக முடியாது. சிவனே நினச்சா தான், நம்மளை கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். ஸோ அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிறையா பேர் சேர்ந்து பிளான் பண்ணோம். ஆனால் நான் அங்கே வந்தது ஒரு 2-3 பேர் தான் வந்திருந்தோம். ஸோ போகும் பாதை வந்து 5 கிலோமீட்டர் வந்து நடந்தே போகணும். அந்த இன்னொரு ரூட்டு வழியாக வர்றது வந்து நடுவில் வந்து சேர்ந்துடும், தென் மகாதேவமங்கல் ரூட்டு. டெரெயின் வந்து ஓரளவுக்கு சமமாக தான் இருக்குது. இன்னும் போக போக எப்படி டெரெயின் மாறும்னு தெரியல நம்மளுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தயாராகிட்டு தான் வரணும். அவர் சொன்னது 2.5 நேரம். நாங்கள் போயிட்டு வந்துட்ட கேட்டிருந்தோம் எவ்வளோ நேரத்தில் போவீங்கன்னு. நாங்கள் வருஷம் சி நாங்கள் பௌர்ணமிக்கு போயிட்டுருக்கோம், அவங்க வந்து 4 மணி நேரம் ஆகும் போயிட்டு வரத்துக்கு அப்படின்னாங்க. அதாவது போகிறதுக்கு 4 மணி நேரம், வரத்துக்கு 4 மணி நேரம். ஸோ எனக்கு இது நியூ பிகினிங்னால எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ நம்ம மேலே இருக்கிற சிவன் வந்து மல்லிகார்ஜுனர் சிவன். ஸோ வயசானவங்க முடியாதவங்க அவங்க வந்து அடிவாரத்திலே சாமி கும்பிட்டு அப்படியே போயிடலாம். ஸோ நம்ம போக வேண்டிய பாதை இந்த தூரத்தில் தான் இருக்குது. என்ன ஏர்லி மார்னிங் கிளம்பியிருந்தால் நம்மளுக்கு வெயில் மிச்சமாக இருக்கும். ஒரு 4:00 3:00 ஏற ஆரம்பிச்சுன்னா வெயில் மிச்சமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் போட்டு தகுது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும். தட்ஸ் த ஸ்பிரிட். சிவன் எங்கே இருக்காரு பா நம்ம பார்த்திங்களா. இன்னும் அவ்வளோ தூரம் போகணும், ஒரு மலையே செங்குத்தாக ஏறணும். டக்குன்னு நடந்துகிட்ருக்கப்போ ஒரு மோட்டிவேஷனான தாட் வந்துச்சு. எஸ்ஆர்கே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஷாருக்கு ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எவ்வளோ தான் பெரியாலும் நம்ம நினச்சாலும் நம்ம ஒரு வாட்டி ஏர்போர்ட் போயிட்டு தான் தெரியும், அவங்க நடத்துகிற விதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம எல்லோரும் சாதாரணமான ஆளுங்க தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம என்ன தான் கோடி கோடியாக பணம் சம்பாரித்தாலும் இந்த இடத்துக்கு நடந்து வரணும்னா, இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா நம்ம நடந்து மட்டுமே தான் போக முடியும். ஸோ நம்ம என்ன தான் கோடி கோடியாக சம்பாரித்தாலும் டப்புன்னு நம்ம ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு அங்கே வந்து இறங்க முடியாது, அது நடந்து தான் போய் ஆகணும். ஸோ அதுதான் சொல்ல வரேன் நான். நம்ம எல்லாருமே எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம என்னன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு ஸ்பார்க், ஒரு மோட்டிவேஷன் தாட்டு டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சார். இவங்க ஏறதெல்லாம் பார்த்தா நம்ம ஏறது ஒன்றுமே இல்லை. அவங்க டெய்லியும் ஏறிட்டு இருக்காங்க, மேலே கடை வச்சுருக்காங்க, 1.5 மணி நேரத்தில் ஏறிடுவாங்களாம். நான் அவங்ககிட்ட கேட்டேன் நான், அதான் ஒரு கொடுப்பினங்கன்றது. நம்மளுக்கு வந்துடும் வந்ததுக்கே மூச்சு வாங்குது. அவங்க ஒரு இடத்துல கூட நிற்க மாட்டாங்களாம். சரி, பழக்கம்தான். இது ஒன்றும் சமமாக நடந்து விட்டுருந்தோம்.
இது ஒரு ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரேன்ற மாதிரி இனிமேல் தான் செங்குத்தாக ஏறுறதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சைடு பார்க்க காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக இங்கே வர வழியில் கடலை நினச்சிக்காதீங்க, நடுவில் வாட்டர் பாட்டில் லெமன் சோடா எல்லாம் கடையெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த அக்காட்ட கேட்கப்போ தான் நம்ம சொன்னாங்க என்ன எவ்வளோ தூரம்ன்னு கேட்டேன். தம்பி இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறீங்க, நான் நிறையா தூரம் போகணும்னு சொன்னாங்க ஆத்த அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி போவோம், போய் தானே ஆகணும் சிவனை பார்க்க. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வளாக் பண்ணிட்டே போகிறோமா, அதனால் நம்ம நின்று போகிறதுனால நம்ம டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க பாருங்கள் எப்படி அசால்ட்டாக போயிட்டுருக்குறாங்கன்னு. ஸோ அதுதான் பிரச்சனை, வளாக் பண்ணாமல் போனால் நம்ம சீக்கிரம் போயிடலான்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் வளாக் பண்ணாமலாம் போக மாட்டேன், ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்காண்டி நான் எல்லாத்தையும் காமிக்க வேண்டிய என்னோடய கடமை. அதனால் நான் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் போவேன், அது எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல. இப்போ சமமான நிலைக்கு போய் மறுபடியும் செங்குத்தாக போனோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் செங்குத்தாக போகுது, செம்ம அட்வென்ச்சர்ஸாக இருக்குது. வாங்க என் கூட பயணம் செய்யும். முக்கியமாக ஷோல்டர் பேக்கில் குடிக்க தண்ணி, எலக்ட்ரோலைட், அப்புறம் வரவழையே ரெண்டு கடை இருந்துச்சு, முடிஞ்சளவுக்கு மோர் அதெல்லாம் குடிச்சிட்டு வாங்க, அப்போ எனர்ஜியாக இருக்கும். வெறுமணிக்கு வந்தால் போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடலடி பாதை தான், இந்த பாறைகளும் முள்ளுகளும் இருக்க பாதை தான் கடலடி பாதை. இதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ரெண்டாவது தென் மகா தேவமங்கலம், அந்த பாதை வந்து படிக்கட் பாதை, அது லேட்டராக தான் போட்டாங்க. ஸோ நம்ம அட்வென்ச்சரஸாக வேணும்னா நம்மளுக்கு இந்த பாதை மட்டும்தான் செட் ஆகும், இதான் நல்லாயிருக்கும். இது இல்லடா டே, சத்தியமா இல்லை இல்லடா. ஓய் கரெக்டா அது மேல பாரு. ஆக்சுவலாக 7:30 ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம், மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஃபோன்லாம் பேக்குள்ளே இருக்குது. நாங்கள் நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கிறோம், இன்னும் பாதி தூரம் கூட வரலன்னு நினைக்கிறேன். எங்களை தாண்டி போனவங்களாம் ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன வ்ளாக் பண்ணிட்டே வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு கதை ஒன்று படித்தேன், என் பெருமாளும் பிரம்மனுக்கும் ஒரு சண்டை, என்னன்னா யார் பெரியவங்க அவங்களுக்குள்ள அப்படின்னு. அதுக்காக நம்ம சிவன் வந்து கைலாஷில் இருந்து ஆலயத்தில் ஒளியாக இருந்த சிவனை இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆணவத்தை அடக்கணும்னு நினச்சி விஸ்வரூபம் எடுத்து முதல் காலடி வச்ச இடம்தான் பருவதமலை, அடுத்த அடி வச்சது தான் திருவண்ணாமலை. பருவதமலை காலடி எடுத்து வச்சோன்னே அந்த மலையே மலை கீழே இறங்கிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே பெரியவங்கள, சிவபெருமான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஓம் நம்ம சிவாயின்னு சொல்லி இந்த கதை முடியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிவபெருமான் தான் பெருமாளுக்கெல்லாம் பெருமான், சிவபெருமான். ஸோ அந்த கதை படித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது சொல்கிறது என்னோட கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு வழியாக பாதி தூரம் வந்துட்டோம். இன்னொன்னே இங்கே நம்ம ஒரு கடை வச்சுருக்காங்க, கூழ் மோர் அங்கே எல்லாமே பருப்பி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது பசிச்சுன்னா நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போகலாம். எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமாக வச்சுருக்கேன். பரவாயில்ல. நீங்கள் டெய்லியும் போயிட்டு வருவீங்களா இல்லை சனியார் மட்டும் கடை போடுவோம்? சனியார் மட்டும்தான், பௌர்ணமிக்கு தான். பௌர்ணமிக்கு தான் நீங்கள் தான் எல்லா பொருளும் கீழே இருந்து மேலே. ஆமாம், நிஜமாவே ரொம்ப டஃப்பான ஒரு ட்ரிக் தான். அதை பார்த்தாவே எனக்கு காமெடியே இருக்குது. இவ்வளோ தூரம் ஏறி வந்தது அவ்வளோ கஷ்டம்னு பார்த்தா இன்னும் இருக்குங்க. மணி வந்து ஆமாம் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரெக்கு, சி 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு, இப்போ 11:30 ஆச்சு, 11 மணி ஆயிடுச்சு. பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இனி மீதி தூரம் தான் மெயினான மேட்டரே இருக்குது. இன்னும் ஆரம்பிப்போமா?
கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்ட்னஸ்ஸாக இருக்கிறோன்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் பாருங்கள், அநேகமாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கே தெரியல. அங்கேருந்து பாதி தூரம் தான் வந்திருக்கும். ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட்டு ட்ரெக்கு அது. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் வேறு. நாங்கள் ஓம் நம சிவன் கத்திட்டு இருக்காங்கல்ல, இன்னும் அங்கே போகணும். பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பாதைங்க. அட்லீஸ்ட் கை பிடிச்சி நடக்கிற மாதிரி அங்க மேல எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. மெதுவா ஏற பாப்போம். நானும் உங்களுக்கு சீக்கிரமா மேலே கோயில் காட்டணும் ஆசை தான் படுறேன். இப்போ தான் முக்காசி ஏறி இருக்கிறேன். அந்த வியூ பாயிண்ட் பாருங்க. எதிர்பார்த்த கடப்பாறை பாறை வந்துருச்சு. செம்ம கூட்டம் அப்பா பாருங்க, எல்லாம் ஈ முக்கிற மாதிரி மேலே ஏறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பௌர்ணமி வேற இல்ல, ஸோ அதனால அப்படியே அப்பா அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அவங்க போகணும். இதுல ஏறது மட்டும்தான் இந்த வழி, இறங்குறதுக்கு இங்க தனியா இன்னொரு வழி வச்சிருக்காங்க. இப்படி இறங்கி வராங்க பாருங்க. நான் இறங்கும் போது காமிக்கிறேன். கூட்டம் அலையும் போது, பக்தர்கள் கூட்டம் அலையும் போது, இது என்னைக்கு ஏறி என்னைக்கு சாமியை பார்த்து என்னைக்கு இறங்கி அடங்கி அப்பா வாய்ப்புகள் இல்லை. ஆனா இவ்வளோ தூரம் வந்ததே என்னால் நம்பவே முடியல. பெருசு இவ்வளோ தூரம் வந்ததே சான்ஸே இல்லை. நானும் தான் அதிசயமானால் உண்மை. இந்த வழியா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மண்டபத்தை தான் வருவீங்க. இந்த மண்டபம் வழியா தான் படியேறி இன்னும் நீங்க மலைக்கு போகணும். வா வா போலாசி வா வா. These boys are very dangerous. At last, level 7. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. லெவல் 7 முடிஞ்சாச்சு. வந்து சிவன் பை பாதன்னு சொல்றாங்க. ஓய் நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்தது நான் பலன் பாருங்க. வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லை. இந்த வியூ பார்க்கறதுக்காகவே மேலே வரலாம் போல. A nice view from the hardest climb அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். ஸோ மூலவர் பக்கம் தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஆஃபீஸாக சிவன் பக்கம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிவன் இங்கே வந்து மல்லிகா அர்ஜுனரா தோற்றம் அளிக்கிறாரு. தொடர்ந்துட்டாங்க.
இங்கே என்ன ஸ்பெஷல்னால், நம்மளே வழிபட்டு இந்த திருநீர் பூ எல்லாமே நம்மளே வழிபட்டு பண்ணலாம். அந்த சார், எனக்கு பின்னாடி தெரிவதும் மூலவர். சிறப்பான தரிசனம் முடித்தாச்சு. எப்படி ஒரு 1.5 hour ஆயிடுச்சு தரிசனம் பார்க்கவே. அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க தாயாரையும் ஈஸ்வரனும். பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏரி வந்து பார்த்ததுக்கு செம்ம ஒர்த்து. ஏரி வந்த கலப்பெல்லாம் அப்படியே தீர்ந்து போச்சு சிவனை பார்க்குறப்ப. இப்போ நம்ம இறங்க ஸ்டார்ட் பண்ணி ரூம் மணி பார்த்தீங்கன்னா 4:00 ஆகிடுச்சு. இந்த காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ அப்படியே இறங்கிட்டு, இறங்குறது ஈஸி தான், ஒரு 2-3 hours இறங்கிடலாம். இது ஆக்சுவலாக ஒரு இதில் படித்தேன் நான், ஒரு ஆர்டிக்கலை படித்தேன். பார்வதி தேவி வந்து சிவன்கிட்ட ஒரு கேள்வி வச்சாங்க, அறம் பொருள் இன்பம் வீடு இது அனைத்தையும் அடையணும்னா, ஒரு மனிதன் அனைத்தும் அடையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் நேராக கை காமிச்சார் தான் பருவதமலை. மலைக்கெல்லாம் மலை, பருவதமலை. இங்கே வந்து என்னை பார்த்தா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பருவதமலைக்கு வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் பார்க்க முடியல, சன்செட் பார்த்துக்க வேண்டியதுதான். ஆயிரும், நம்ம 4 feet இறங்குறதுக்குலாம் ஆயிரும், கவலைப்படாது. அதான் நான் சொல்ற பேரு இறங்கு. இங்கே தூரத்தில் ஒரு லைட்டு தெரியுதுல்ல, ஸோ அங்கேருந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். எங்களால் நம்பவே முடியல எப்படி போயிட்டு எப்படி வந்தோன்னு. எல்லா புகழும் இறைவனுக்கே, சிவனுக்கே. ஓம் நம சிவாயா. ஸோ இதோட இந்த ப்ளாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ளாகில் மீட் பண்ணுவோம். அண்டில் டாடா, பை பை, டேக் கேர்.